வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி சேனலில் நம்மளோட பாரம்பரிய அரிசியான கவுனி அரிசியை குக்கரில் எப்படி சுலபமாக சமைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே சிகப்பரிசியை குக்கரில் எப்படி சுலபமாக சமைக்கிறதுங்கிறதுக்கு வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இங்கே கவுனி அரிசி 1/2 கப் எடுத்துருக்குறேன். இந்த கவுனி அரிசியை நல்லா ஒரு 3 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் கவுனி அரிசிக்கு 3.5 கப் தண்ணி வைக்கணும். இங்கே நம்ம 1/2 கப் கவுனி அரிசி எடுத்துருக்குறோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எந்த கப்போ டம்ளரோ அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அதே கப்பாலேயே டம்ளராலேயே 3.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் அது மாதிரி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் இந்த 1/2 கப்பில் தான் அளந்து எடுத்துருக்கிறேன். அதனால் நான் இந்த கப்லேயே 3.5 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்போ இதில் லேசாக ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை நிப்பாட்டிடலாம். இப்போ இந்த குக்கர் மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குக்கர் மூடியவே இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். மேலே வெயிட் போடக்கூடாது. இது ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஊறட்டும். இதை ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நான் திரும்ப அந்த குக்கரை மூடுறேன், மேலே வெயிட்டும் போட்டுடுறேன். அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்போ இது வந்து 4 விசில் வரட்டும். ஒரு ஒரு விசில் வரப்பையும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணுங்கள். இப்போ நான் சிம் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப நான் ஃபுல் பண்ணுறேன். இப்போ திரும்ப சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ திரும்ப ஃபுல் பண்ணுறேன். இப்போ அதில் 4 விசில் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை வந்து குறைந்த அளவு அதாவது சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சிம்லேயே இது ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்படி நம்ம வச்சுருக்க சமயத்தில் இடையில விசில் வந்ததுன்னா அதனால் ஒன்றும் தவறில்லை, வரலாம். இது இந்த 1/4 மணி நேரம் சிம்மில் வைக்க சொன்னப்போ தான் இந்த விசில் வருது. இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. நான் அடுப்பை நிப்பாட்டுறேன். இது நல்லா ப்ரெஷர் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் குக்கரை திறக்கிறேன். பாருங்கள், நம்மளோட கவுனி அரிசி எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு அரிசி எடுத்து நான் நசுக்கி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதை நான் நல்லா கலந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, குக்கர்லேயும் எதுவும் அடியெலாம் பிடிக்கல. இப்போ இந்த சாதத்தை நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், அரிசி நல்லா பூக்க வெந்திருக்கு. இந்த கவுனி அரிசியை நான் மேற் சொன்ன முறைகளில் மேற் சொன்ன அளவுகளோடு நீங்கள் குக்கரில் இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா அருமையாக நல்ல சாதம் உங்களுக்கு வெந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன ரெசிபிக்கு வேணுமோ அதை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இந்த கவுனி அரிசி இது மாதிரி சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.